வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் ஐயா, நான் பிரியா பேசுறேன், ஹியூஸ்டன்ல இருந்து. நான் போன வாரம் உங்கள்கிட்ட பேசினேன், அதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னால வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். என்னால என்னோட எண்ணங்களை பார்க்க முடியல, இந்த நாள் இல்லாத இடத்துல நிக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். போன வாரம் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி பார்க்க முடிஞ்சதுன்னு தெரியல. அந்த ஈவன் அந்த கஷ்டமான சிச்சுவேஷன் வர்றப்ப கூட அந்த அப்போ நான் உணர்ச்சி வசப்படுறேன், ஆனா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல தள்ளி நின்று பார்க்க முடிஞ்சிச்சு. நான் அதுல இருந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வெளியில வந்தேன், அந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாவே வெளியில வந்தேன். இப்ப அது ஈஸியா இருக்குது, கஷ்டமான சிச்சுவேஷன்ல பாக்குறது கூட ஈஸியா இருக்குது, ஆனா ஒரு சந்தோஷம் கொடுக்கற சிச்சுவேஷன் வரும்போது அப்ப என்ன பாக்குறது கஷ்டமா இருக்கு. இப்போ அப்ப தான் கேட்டேன். That is the catch point. ஆமா, அந்த மொமெண்ட்ஸ் தான். என்ன வந்து அது, நம்ம உடம்போடையும் உடம்பையும் மனசையும் பிரிக்கவே முடியாதுமா, இன்செப்பரபிள். அதாவது வந்து மனம் வந்து உடம்பாவே பின்னி பிணைஞ்சு கிடக்கு. உடம்புக்கு வந்து மனத்தை விட்டா இங்க வந்து அதுக்கு எக்ஸிகூஷனல் பாயிண்டே கிடையாது. ஸோ ஒரு திங்கிங் திங்கிங்னாலே நீங்க உடம்பா தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அந்த அளவுக்கு இது வந்து ஜென்மங்கள்ல ஊறி வந்திருக்குமா. ஒரு 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 தின்னஸ்ட் லைன் ஆஃப் கண்டினியூட்டி ஹேஸ் பீன் கோயிங் ஆன் ஈவன் த்ரூ பிசிக்கல் பர்த்ஸ். போருமா, நம்ம என்னமா நினைச்சிட்டு இருப்போம், பிரியான்றவங்க வந்து இந்த அப்பா அம்மாவுக்கு இப்ப பிறந்த மாதிரி. பட் இட் இஸ் நாட் தட் கேஸ். ஆமா, அப்படி கிடையாது. அது வந்து நீங்க வந்து உங்களுடைய ஆற்று ஓட்டம், நதியோட்டம், அந்த இது வந்து நாட்டுக்கு வந்து மனம்ன்றது வந்து உடம்ப தூக்கிக்கிட்டு வருது. மனத்துக்குள்ள உடம்பு இருக்குமா, மனம் வந்து இன்விசிபிள், இன்டான்ஜிபிள், அன்பர்சீவபிள் எனர்ஜி பவர். இட் நெவர் கோஸ் அவுட் ஆஃப் திஸ் காஸ்மாஸ். இட் இஸ் ஒன் இன் த காஸ்மாஸ், ஒன் வித் த காஸ்மாஸ். இட் அரைசஸ் வித் த காஸ்மாஸ் வித் த பிசிக்கல் பாடி. Even without physical body, it is in the subtlest form. It exists continuously in eternity without a physical form, but with a subtlest form, undetectable. Puruma. அப்படி இருந்துட்டு இருக்குமா. So, அதனாலதான் எதுக்கு இதை சொல்லணும் வந்தேன்னா, சந்தோஷம்ன்றது வந்து சந்தோஷத்தை தேடுறதும் துக்கத்தை அவாய்ட் பண்றதுமா அது ஓடிக்கிட்டே இருக்கு. அதனுடைய எக்ஸிஸ்டென்சியல் கரண்ட், கரண்ட் ஆஃப் தட் ஸ்ட்ரீம், வைல்டு ஸ்ட்ரீம், மனம்ன்ற ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அதனோடது பாத்தீங்கன்னா அது இருக்கிற விதமே வந்து இட் இஸ் எக்ஸிஸ்டிங். வை? பிகாஸ் இட் சீக்ஸ் ஹாப்பினஸ், இட் சீக்ஸ் பிளேஷர், அண்ட் சைமல்டேனியஸ்லி இட் இஸ் avoiding pain or sorrow. இது ரெண்டும் இன்செப்பரபிள். ஆக்சுவலா சந்தோஷத்தை தேடுறோம் வாழதே சந்தோஷத்துக்கு. கரெக்டா, ஹியூமனிட்டி எப்படி நினைச்சிட்டு இருக்கு, வந்து சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும், இதுவா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், அப்படி அந்த உடம்புல வாழ்ந்துட்டே டைம் போறதே தெரியாம ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஹாப்பினஸ், என்னவோ டெர்மினாலஜி. But it has been so. இதுதான் வந்து அதனாலதான் வந்து சந்தோஷத்துல வந்து எப்படி வந்து நம்ம வந்து மறக்கறோம் பார்வைய, பார்க்கிறவனே அந்த ஃபுளோல அடிச்சு தள்ளிட்டு போயிடுறான்ல, ஆக்கிரமம் நீக்கவே முடியாது சந்தோஷத்துல. அதனாலதான் வந்து எல்லா ஃப்ராக்ஷனல் மூமெண்ட்ஸ், எல்லா மூமெண்ட்ஸ்லயுமே வந்து ஒரு இது வந்து ஒரு வாய்ப்புமா நம்ம பிறப்பு. அந்த அளவுக்கு இதை வந்து ஒரு இதுவா எடுத்துக்கணும், அந்த பார்வைய. பார்வை வந்து சதா வந்து ஒன் வில் ஹாவ் தட் இன்னர் கேஸ். அங்க வந்து பிரியாவோட சந்தோஷத்தோட பிரியா போயிடக்கூடாது. பிரியான்ற விலை இன்ஃபேக்ட் கிடையாது. Only a watcher who goes on watching everything without a purpose.
ஆமா, ஹி ஆர் ஷீ டசன்ட் ஹேவ் பர்பஸ் டு வாட்ச், ஏ சாலிட் ரீசன் டு வாட்ச், சிம்பிளி வாட்சஸ். அதுவே வந்து ஆக்சுவலா வெரி பியூட்டிஃபுல் வே ஆஃப் லிவிங் தெரியுமா. அதுல அதுல உங்களுக்கு பயன்மை வந்து எப்படி பிடிச்சிங்கனே தெரியாது உங்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஈக்வானிமிட்டி வில் ஸ்டார்ட் செட்டிங் இன் யூ, ஈக்வானிமிட்டி ஆஃப் போத் எக்ஸ்ட்ரீம்ஸ், பிகாஸ் மைண்ட் ஹோவர்ஸ் ஆன் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஒன்லி, அவாய்டிங் பெயின், சீக்கிங் பிளஷர். இட் இஸ் த கோர்ஸ் இன் விச் இட் இட் ஹேஸ் பீன் அண்ட் இட் வில் பி, இட் இஸ் நவ், அப்படிதான் இருக்குது. இதுல வந்து நீங்க வந்து இது இது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து துக்கம் வரும்போது நம்மள செல்ஃப் பிட்டியோட பார்த்துக்கிறதோ இல்லையா, செல்ஃப் பிட்டி வந்துடும், வந்துடும் வந்துடும், என்னடா இது இப்படி போய் எனக்கு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எப்படி எல்லாம் இருக்கும், அப்புறம் வந்து என்ன போய் இப்படி போய் எல்லாரும் வந்து ஏமாத்துறாங்களே, இல்லாட்டி ஏதாவது ஒரு இது பண்ணி டீஸ் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி என்னவோ என்னவோ I am taken for a ride அப்படின்றதுலாம் ஒரு பச்சாதாபம் தானே, கரெக்டா? ஒரு பச்சாதாபம் உணர்ச்சி அது. அதெல்லாம் கூட எல்லாம் 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 பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் தெரியுமா. அதுல சோகத்தோட நம்ம பார்க்க பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம், பார்க்கற வரையே சோகத்தை இன்ஃபிளிக்ட் சாரோ ஆன் தட் ஃபீலிங் ஈவன் வைல் லுக்கிங். ஒரு குழந்தை தேம்பி தேம்பி அழறாம நம்மளையும் நம்மள சுயபச்சாதாபம் பட்டுக்கிட்டே பார்ப்போம், அதையே கலர் பண்ணி பண்ணி பார்ப்போம். சில பேருக்கு அதுலயே வாழறதே சுகம் வேற. ஆமா, அப்படிலாம் இருக்கு இங்க. பட் இங்க வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஒரு there is no central entity by name and form in anyone, and that's the kind of look one should maintain throughout. அப்படியே எல்லாம் வரும், அப்படியே செல்ஃப் முட்டி மாதிரி எடுத்துட்டு போவோம், அது மூலமா உலகத்தை வந்து அப்படியே நொந்துக்கிற மாதிரி போவோம். அப்படிலாம் அப்படி போகும்போதெல்லாம் அதையும் பார்க்கணும். அப்புறம் ஆல் த மோர் வந்து சந்தோஷம் இருக்கும்போது ரொம்ப ஸ்லோ ஆயிடணும் பார்க்கறது. ஸ்லோன்னு நான் எப்படி சொல்றேன், இன்டென்ஸ் ஆகும். ஏன்னா இட் வில் பாஸ் வெரி ஃபாஸ்ட் த்ரூ யூ, இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. It will just like that, it will go away and you will miss it. எப்படி சந்தோஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, எந்த மூமெண்ட்ல அந்த டில்ட் வந்தது, அப்புறம் when you were engulfed or you lost yourself in that happiness or that happy environment or a pleasurable moments அப்படின்றது எப்படி, ஏன்னா அதுல ரொம்ப சுத்தமா ஏன் பாக்குறவனே இல்லாம பண்ணிருக்கோம் அது. அதனாலதான் அதை வந்து அது அது அதுன்றது வந்து வர வரும்பொழுதே வந்து நல்லா சாதாரணமா எல்லாரும் வந்து அதெல்லாம் இதுக்குதானே வாழவே வாழறோம், சோ திஸ் ஷுடன்ட் பி லுக் அப்படின்ற மாதிரி இருக்கும். சொல்லு. அது அது அப்படிதான் இருக்குது. ஆக்சுவலா என்ன சொல்ல, நான் வந்து நான் இது பாக்குற மாதிரியே நான் அந்த துக்கத்துல நான் பார்க்கும் போது அப்பவும் அப்போ நினைச்சுக்கிறேன், நான் எதை நினைச்சுக்கிறேன், அது மாதிரி சந்தோஷம் வரும்போதும் நம்ம தனியா இருந்து பாக்கணும் பாக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மூமெண்ட்ல எப்படி நான் என்ன லூஸ் பண்றேன்னு தெரியல, அப்படியே அப்படியே மர்ஜ் ஆயிடுறேன். அது அதை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ நம்ம எப்படி மிஸ் பண்ணோம் அந்த இடத்த, இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தோமே, அது வரைக்கும் பாத்துட்டு இருந்தோம், எப்படி மிஸ் பண்ணோமே தெரியல, அந்த மாதிரி கம்ப்ளீட்டா போயிடுது நமக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து பர்த் எடுக்கிறதே இப்படித்தான். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா எல்லாருடைய இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு ஒரு நம்ம வந்து காதலுக்கு மோகத்துக்கு அடிமையாறதெல்லாம் பாத்தீங்கன்னாலே ஒரு அறிவுல ஒரு மாதிரி ஒரு மயக்கம் வரும், அறிவுல மயக்கம் வரும், உடம்புக்கும் அந்த மயக்கம் ஆட்படுத்தும். இப்படித்தான் ஹியூமனிட்டி பூரா நடக்கிறது. ஹியூமனிட்டி பூரா இந்த இந்த எஸ்பெஷலி லவ் அஃபேர்ல எல்லாம் கூட அப்படித்தான் நடக்கிறது. லவ் அஃபேர்ல முக்கியமா அப்படித்தான் போகும் பாத்தீங்கன்னா. அந்த ஈவன் த வெரி நாட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் இது செக்ஸ் அந்த லெவல் கூட இல்லை, முதல் லெவல்லயே நினைப்பு லெவல்ல எல்லாம் கூட சங்கு சங்கா ஒரு மயக்கம் இருந்துட்டே இருக்கும்.
பெண்ணுக்கு ஆண் மேல, ஆணுக்கும் பெண் மேல. வைசி வெஸ்ட்ரா அது மாட்டுட்டு அது வந்து போயிட்டே இருக்கும். அங்கெல்லாம் ஆண்ல குரலாம் இருக்கிறதெல்லாம் முடியாது. அதனாலதான் இங்க வந்து எல்லாரும் வந்து வந்து அங்கதான் வந்து இந்த ஆன்மீகம்லாம் என்ன பண்ணிடுச்சு, பொய் ஆன்மீகம்லாம் வந்து இதெல்லாம் கொண்டு வந்துருச்சு. புரியுதுங்களா? செலிபசி, புரியுதுங்களா? அப்படி எல்லாம் கொண்டு வந்துருச்சு. பிரம்மச்சரியம் ஏன்னா வந்து அவங்க வந்து அப்படியே ஸ்ட்ரிக்டா வந்து ஒரு செட்டை ஒதுக்கணும். பெண்கள் வந்து ஆண்களை ஒதுக்கியே அப்படியே ஆன்மீகத்துல போகணும், ஆண்கள் வந்து பெண்களை ஒதுக்கியே ஆன்மீகத்துல போகணும். ஏன்னா அவங்களுக்கு இட் இஸ் வெரி they have taken that it is very difficult to lose those moments. பிரீத்ல உணர்ச்சி வசப்படுற மூமெண்ட்ஸ், அறிவுல மோகம் ஆட்படுற மூமெண்ட்ஸ், காதல் வயப்படுற மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அது வந்து ஒரு பிளஷரபிளா இருக்கு இல்லையா, நினைப்புகளை நினைப்பே பிளஷரபிளா இருக்கு. Not even actually sex. நினைப்புக்களே பிளஷரபிளா இருக்குல்ல. ஸோ அதை வந்து அவங்களால வந்து எப்பேற்பட்ட இவங்களும் காலங்காலமா ஆன்மீகம் சொல்றவங்க எல்லாம் கூட அந்த ஏரியாலாம் வந்ததுன்னா என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னா பயன்படுவாங்க. என்ன பயம்னா வந்து இது வந்து it doesn't allow one to watch it. அவன் அப்படியே அதுல மூழ்கிடுறான், அவ அப்படியே அதுல மூழ்கிடுறா, கரெக்டா? இது வந்து அதுக்கு மற்றபடி ஈவன் வாழ்க்கையில சந்தோஷ மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட இருக்கிறது, அப்புறம் வந்து ஏதாவது ஒரு பணத்து மூலமா சந்தோஷம், அப்ஜெக்டிவா கிடைக்கிற சந்தோஷங்கள், பொருட்கள் மூலமா, புரியுதுங்களா? அந்த சந்தோஷங்களும் ஒரு சந்தோஷங்கள் தானே. இப்ப வந்து ஒருத்தன் வந்து பணத்துக்கோசரம் ஏங்கி எங்கன்னு ஏங்கி இருந்து அந்த பணம் வந்த உடனே அந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே போகும்ல, சங்கு சங்கா ஒரு ஊரா சுத்துவாங்க, எங்கெங்கயோ போவாங்க, பணத்தை அப்படியே வாரி இறைச்சு லாவிஷா, அதுல எல்லாம் என்னமோ ஒரு மயக்கமா இருக்கும். அது அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் கூட அது கூட பார்க்க முடியும். இதுல ரொம்ப பாக்குறது ரொம்ப கஷ்டம். பர்சனல் இதெல்லாம் டூ பர்சனலா போயிட்டு இருக்கு. ஒருத்தருடைய சைக்காலஜி பிள்ளையே நடக்கிற சந்தோஷங்கள் இது, எஸ்பெஷலி லவ் எல்லாம், கரெக்டா? ஆமா. அங்க பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு வீடு, வீடு வாங்கவே போராடி ஒரு வீடு வந்து ஜஸ்ட் லைக் தட் வாங்குற ஒரு சந்தர்ப்பங்களோ, வேலை கிடைக்காம பயங்கரமான வேலை இருக்கு, ஹெவி ஹெப்டி பேமெண்ட், சம்பளத்தோட கிடைக்கிற இதுவோ, அது மூலமா அதை செலவழிக்கிறது இல்லை அப்படின்னு மாசங்கள் ஓடும், வருடங்கள் ஓடும், இப்படி எல்லாம். அப்புறம் வந்து குழந்தைகள் இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தைகள் பிறக்கிறது, அப்புறம் அந்த குழந்தையோடயே மரிச்சாயிடுறது. அதாவது இப்போ குழந்தைகளே இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்ச உடனே, குழந்தை பிறந்த உடனே அப்புறம் ஒரு நல்ல சாலிடா வருஷங்கள் ஓடும், அப்புறம் ஆன்மீகம் எல்லாமே மறந்து போயிடும். தெரியுதுங்களா? இப்படி எல்லாம் கிடைக்கும் போது, அது கிடைக்கும் போது ஒரு குழந்தை பிறந்த உடனே அவ்வளவுதான், இதுதான் என்னுடைய இனிமே கம்ப்ளீட் வாழ்க்கைன்ற மாதிரி இந்த சைக்காலஜி பூரா அதுல இன்வெஸ்ட் ஆயிடும். இன்வெஸ்ட் ஆகி இங்கே போயிட்டே இருக்கும், டைம் வந்து உருண்டு ஓடும். இதான் வந்து அந்த காலத்துல வந்து சம்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து நம்பன்றது இல்ல, பகவான் வந்து அந்த ஈகோன்ற ஒரு பாயிண்டை கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா, அது வந்து ஒரு ஒரு தின்னஸ்ட் வெயில், அதுதான் ஒரு பெரிய காஸ்மாஸ்ன்ற ஒரு காஸ்மிக்கல் லெவலுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான மிராஜ வந்து கொண்டு வருது. இன்க்ளூடிங் நம்ம நம்ம இந்த உலகத்துல உயிரோடையும் உடம்போடையும் உலாத்துறது, அஞ்சு சென்சஸோட விவகரிக்கிறது, எல்லாத்தையுமே கொண்டு வருது. எனக்கு அதுதான் இப்ப போனதான் உங்களுக்கு பேசினதுக்கு அப்புறம் அது அந்த அந்த ஈகோ எப்படி அது எந்திரிக்குது இது உள்ள இருந்துன்றது, அதுதான் மெயினா கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுச்சு. அது எப்படி அந்த இடத்துல எந்திரிக்கிறது, துக்கம் வரும்போதோ என்ன என்ன ஃபீலிங் இருந்தாலும் அது எப்படி எந்திரிக்குதுன்றத மட்டும் தனியா பார்க்க முடிஞ்சது, அதுதான் ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த ஈவன் துக்கமான சிச்சுவேஷன்ல தனியா கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் லூஸ் பண்ணிட்டு கூட திரும்பி பாக்குறதுக்கு வந்து அதுதான் ஹெல்ப் பண்ணிச்சோம், இது எப்படி எந்திரிக்குது, இது எப்படி அதை ஆக்ட் பண்ணுது அந்த இடத்துல அப்படின்றது. ஆமா, அதனுடைய முக்கியமான வே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து
நானுன்றது வந்து சென்ட்ரலைஸ் ஆயிருக்கும். எப்படி எப்படின்னா வந்து ஒரு 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 இமேஜ் மேக்கிங்ல, ஒரு ஒரு பாவத்துல, ஒரு பாவிக்கிறதுல, டோட்டலா பிரியான்றவங்களை ஒரு பாவனையில கொண்டு வந்து தானே நீங்க இருப்பீங்க எப்பவுமே. எனக்கு போன் பண்ணி என்னோட பேசணுன்றது கூட ஒரு பாவனை தானே. பட் இட் இஸ் டுவர்ட்ஸ் த ஹையஸ்ட் குட், புரியுதுங்களா? அதுல பண்றது நம்ம நம்ம பேசுறது வந்து ஹையஸ்ட் குட். நம்மளைய நம்ம வந்து கூறு போட்டு பாக்குறோம், அந்த இன்னர் ஐ வந்து நல்லா ஷார்ப் ஆயிட்டு போகுது இந்த பேச்சுக்கள்ல. பட் எல்லாமே பாவம் தானே. சோ அந்த பாவத்துல பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து ரமண மகரிஷி ஸ்டாண்ட்ஸ் அலோன், ஸ்டாண்ட்ஸ் சுப்ரீம். புரியுதுங்களா? எப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நானு, நானுன்ற பாவமோ, என்ன அப்படின்னு நினைக்கிற ஒரு பாவமோ, என்னால் அப்படின்னு நினைக்கிற பாவமோ, என்னோட அப்படின்னு நினைக்கிற பாவமோ, இப்படி எல்லா பாவங்களும் அந்த பர்சனல் ப்ரோனோன்ல, புரியுதுங்களா, ஃபர்ஸ்ட் பர்சன் பர்சனல் ப்ரோனோன்ல வர எல்லா பாவங்களையும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இருப்பு வந்து தொடருதுன்றாரு அவரு, புரியுதுங்களா? அதுலதான் வந்து உலகம் இருக்கு. அந்த உலகத்துல வந்து மனம் இருக்கு, அவங்கள உங்களுடைய மனம் இருக்கு. இப்ப நானு அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ரொம்ப படிச்சவனா, இல்லாட்டி ரொம்ப நல்லவனா, அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒரு இமேஜ்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னு சொல்ற ஒரு பாவத்துல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள கர்மாலாம் எம்பெட் ஆகி கிடக்கு, ஃபியூச்சர் எம்பெட் ஆயிருக்கு, பிரசன்ட் எம்பெட் ஆயிருக்கு, அதாவது மூன்று காலங்கள் எம்பெட் ஆயிருக்கு. அது தன்னைத்தானே எக்ஸ்பிரஸ் பண்றதெல்லாம் அதுக்குள்ள வந்து சூக்ஷ்மமா பிசிக்கலா இல்லாமா, இதெல்லாம் என்ன பிசிக்கலா எந்த சயின்சஸும் காமிக்கவே முடியாது. பிசிக்கலா உயிரையே காமிக்க முடியாது எந்த சயின்சஸ்னாலே, இன்க்ளூடிங் மெடிக்கல் சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ். சோ இந்த நான் பாவம், அப்புறம் அதனுடைய சப் குரூப்பான மைண்ட் பாவம், மைண்ட் குரூப், புரியுதுங்களா? அந்த பாவம், என்னை, என்னால், என்னோடு, என்னோட, இது ரெண்டு, இந்த ரெண்டு மெயின் குரூப்பை வந்து பகவான் வந்து என்ன பண்ணார்னா, இதுக்குள்ள வந்து கம்ப்ளீட் காஸ்மாஸ் புதஞ்சிருக்கு. நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். எல்லாம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிரியாவனுடைய நான் பாவம் எழுந்துக்குச்சுன்னா, என்னுடைய பாவம் எழுந்துக்குச்சுன்னா, கம்ப்ளீட் இந்தியா, உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய பாஸ்ட், உங்க குடும்பத்துடைய பாஸ்ட், புரியுதுங்களா, உங்க குடும்பத்தினுடைய குலத்தினுடைய பெருமை, அருமை, பெருமை, அத்தனை உறவுகள், அது மாத்திரம் இல்லாம எவ்வளவுலாம் உங்களுடைய பர்சனல் பர்சனல் டீபஸ்ட் பர்சனல்லாம் இருக்கு, அந்த மாதிரி சகலமும் எழுந்துக்கிறது அப்படின்னு நான்லயே மொத்த ஆன்மீகத்தையும் கண்டுபிடிச்சிட்டு முடிச்சும் வச்சுட்டாருமா. அதனாலதான் நம்ம ஆன்மீகம் வந்து நல்லா சொல்ல முடியுது, அறுதிட்டு சொல்ல முடியுது. இதுக்கு வந்து நீ வெளியில எங்கேயுமே பட்ஜெட் அவுட் பண்ண வேண்டாம். சிம்பிளி எனி ஒன் ஹூ ஹேஸ் அ மொபைல் போன் ஹூ கேன் லிசன் டு ஆல் திஸ் சத்சங், அவங்க அவங்க எல்லாரும் வந்து இதுல இமீடியட்டா பெனிஃபிட் ஆயிடுவாங்க. என்னன்னா இதுதான் ட்ரூத்தே. There is nothing as such per se externally a cosmos to exist. வெளியில இல்லமா, இந்த நான் வந்து நான் என்னுடைய பாவத்துக்குள்ள நானே வச்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய முக்கியமான பாயிண்ட் நீங்க கவனிக்க கூடியது ஒண்ணு, அந்த சும்மா இரு தியானம் மாதிரி வெறும் உட்கார்ந்து தூடும்போது எது வந்தாலும் உலகமா அது வந்துட்டு இருக்குன்ற ஒரு உணர்வை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாலே நீங்க என்ன தெரிஞ்சுக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திஸ் ஐ வித் ஆல் திஸ் இமேஜஸ் ஹேட் பீன், ஹாவ் பீன், வில் பி, புரியுதுங்களா, இன் திஸ் காஸ்மாஸ். புரியுதா நான் சொல்றது? அதாவது வந்து இந்த நானு, என்னுடைய குரூப் பாவம் எத்தனையோ உடல்கள்லயும் இருந்திருக்கு. இப்ப வந்து நான் வந்து ஒரு குரு அருள்னால இத வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க முன்னாடி விரியுறது இல்ல, நீங்களே விரியறீங்கல்ல. நீங்க பிரியா வித் கம்ப்ளீட்
அவங்களுடைய அத்தனை ஐடென்டிபிகேஷன்ஸ் உறவுகள் சகலமும் அங்க உள்ள விரியதில்லை. புல் படமா விரியாட்டி கூட ஒரு நாள்குள்ள இப்படி இருக்குது. இப் அலௌட் இட் வில் ஷோ த ஃபுல் மூவி. இட் வில் டேக் லைவ்ஸ் ஆஃப்டர் லைவ்ஸ் ஆஃப் யூ. பொறுமா புரியுதா? இப்ப வந்து ஒரு சின்ன ஸ்பார்க்குமா ஒரு ஃபுல்லா இந்த தவிடோ இல்லாட்டி வெக்கலோ வேற ஏதானோ இன்ஃபிளேமபிள் ஐட்டம்ஸ் வச்சிருக்கிற ஒரு இதுல வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் வச்சுட்டா போறாதா? அப்புறம் நெருப்பு கிணந்துகிட்டே இருக்கும்ல உள்ள இருக்குமா இல்லையா? அதே மாதிரிதான் அந்த பெரிய பொருள்ல இருந்து இந்த ஸ்பார்க் எந்த பெரிய பொருள் ஆன்ம பொருள். ஆன்ம பொருள் வந்து இதுவே அறிவு சுடரையது. வித்தவுட் ஏ செப்பரேட் ஃபார்ம் ஆஃப் ஃபீலிங், வித்தவுட் ஏ செப்பரேட் இமேஜ் ஆஃப் எ ஃபீலிங், வித்தவுட் ஏ செப்பரேட் நேம் அண்ட் ஃபார்ம் ஃபார் தட் ஃபீலிங், அதுதான் ஆன்ம பொருள். அதுலேருந்து இது வந்து ஸ்பார்க் மட்டும் ஆன்ம பொருள், பட் ஸ்டஃப் பூரா பிரியாவோடது. பொறுமா, பிரியாஸ் ஐடென்டிஃபிகேஷன் நாட் ஆஃப் திஸ் ஜென்மா அலோன், நாட் ஆஃப் திஸ் பர்த் அலோன். இது நாள் வரைக்கும் எல்லா ஓரியன்டேஷனும் பாஸ்ட்லேருந்து வந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து நீங்க அந்த சிம்மாயிரில பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், அந்த தியானங்கள்லயும் கண்டுபிடிச்சிடலாம், காத்தால நைட்டு உட்காரதுலயும் கண்டுபிடிச்சிடலாம். த்ரூஅவுட்டு வந்து நீங்க வந்து எப்பவுமே பின்னாடி இருந்திருந்தீங்கன்னா ஷேட்ஸ் மாத்திரம் மாறிக்கிட்டே இருக்கும். அதை we cannot control that shapes, the image is getting changed over and over. புரியுது? அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு பார்க்கல, ஸ்டாப் பண்ண முடியாது. ஆமா ஆமா, முடியாது, அதெல்லாம் முடியாது. you only can realize the truth behind this changing ego. புரியுது? ஏன் இங்க இருந்து வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆன்ம பொருள் வந்து இட் இஸ் பிரஜ்ஞா, அதாவது அந்த அவேர்னஸ் ஒரு மாஸ் ஆஃப் அவேர்னஸ் ஆவே அது இருக்கு. அது அது ஃபார்ம்லெஸ், நேம்லெஸ், டைம்லெஸ், ஸ்பேஸ்லெஸ், எல்லா லெஸ்ஸும் போட்டுக்கணும் நீங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இது வந்து நம்ம கிரியேட் பண்றோம், ஐனால கிரியேட் பண்றோம். ஐய வந்து இந்த நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, இட் இஸ் அ வெரி பிக் கோடவுன் ஆஃப் ஹஸ்க்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்க் இருக்கு, தவிட்டு ஊமி நெருப்பு அப்படி வச்சிங்கன்னா, அந்த காலத்துல ஊமி அடுப்பெல்லாம் காய்ச்சி வச்சிருப்பாங்கல்ல, ஊமியிலாம் அடுப்பே வச்சிருப்பாங்க, இந்த மண் அடுப்பு இல்லையா, அது கீழே அப்படி கொளுத்தி போட்டுருவாங்க, அது மாட்டுக்கு இதே பூரா அந்த ஜுவாலை இருந்துகிட்டே இருக்கும், உள்ள கலந்துகிட்டே இருக்கும், ரொம்ப இதுவும் வராது. முதல்ல மாத்திரம் புகை வரும், அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஹீட் மாத்திரம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோடவுனே அஃப்லைன்ற மாதிரி இருக்கும், ஆன் ஃபயர். புரியுமா? அந்த மாதிரிதான், அந்த மாதிரிதான் இது வந்து ஒவ்வொரு விழிப்பு நிலையிலையும் கணன்று, அந்த கணன்று கிட்ட இருக்கிற இது வந்து வெளியில வருது, அதுதான் நம்ம வாழ்க்கை. இத வந்து அவர் அவர் வந்து அவர் ஒருத்தர் தான் பியூட்டிஃபுல்லா கொண்டு சொல்லியிருக்காரு. இது வந்து இதுல வந்து அங்க வந்து ஏன் அந்த 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 நெருப்பு பிடிச்சிக்கிறதுக்கு அந்த ஹஸ்க் மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்மளுடைய வாசனைகள், நம்மளுடைய நான் சொல்ற வார்த்தையை தான் நீங்க வந்து ஐயனுடையதுன்னு எடுத்துக்கணும். புரியுதா? இந்த ஐ இஸ் அட்யூன்ட். புரியுதுங்களா? டு தீஸ் கைண்ட் ஆஃப் characteristic attitudes, parayudhula, inclinations, likings or dislikings, puruma, of anything and everything, be it in character or in physical configurations, puruma, phenomena, phenomenal world, parayudhula. சோ இதுதான் வந்து சம்சார விருட்சத்துக்கு, அதாவது சம்சாரம் சொல்லப்படுற இந்த
காஸ்மாஸ்ன்ற ஒரு பெரிய மெகா மெராஜ் லைக் மெகா சீரியலுடைய இது மேட்ரிக்ஸ் பாருங்களா. அதுல வந்து குட்டி குட்டி டெண்டன்சிஸ் இன்டர்மேஷன்ஸ் வி ஹட் பீன் யூஸ் டு புரியுதா இன் அவர் பாஸ்ட் பயர்ஸ் அண்ட் ஈவன் இன் திஸ் பேக்டர். இதை வந்து ஒரு குருன்றவர் வந்து அவருடைய சந்நிதியில சேர்ந்தவங்களுக்கு வந்து அந்த காலத்துல சந்நிதியில சேர்ந்து அவருக்கு அவர் கூடயே அப்படியே அங்க இருந்து பார்வையில புரியுதுங்களா. அப்ப அது பாரு நானே பாரு இப்படி போறது பாரு அப்படி போறது பாரு. இப்ப நம்மளுக்கு வி ஹாவ் அ ஃபண்டாஸ்டிக் கம்யூனிகேஷன் தட் இஸ் வை தோ வி ஆர் அபார்ட் அவே மைல்ஸ் அவே வி ஆர் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் இமீடியட் கான்டாக்ட். அது குரு சந்நிதியும் உங்களுக்கு நேர கிடைக்கிறது புரியுதா. ஆமா இத நீங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தென் இந்த சம்சாரத்தினுடைய வேர்கள் வந்து எரிக்கப்படுகின்றன. இவ வந்து நான் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க நானா இறங்கிறதுக்கே விடுவீங்களா சொல்லுங்க ஹஸ்க கிட்ட போக விடுவீங்களா அந்த ஜுவாலை புரியுதா. அப்போ இப்ப இத நீங்க முதல் சொன்ன மாதிரி இப்போ இப்ப அந்த சந்தோஷமான மூமெண்ட்ஸ் வரும்போது அது எப்படி எங்க இருந்து ஆரம்பிக்குது அது எங்க அந்த ட்ரெண்ட் எடுக்குதுன்றத பார்த்துட்டே இருக்கணும். அதுக்குதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆச்சுமா. என்ன பாயிண்ட்மா சந்தோஷமா ஆக போறவள் எவள் சந்தோஷம்ன்ற ஒரு கேட்டகரி பண்ணி புரியுதுங்களா. இப்ப ஒரு சினிமா தியேட்டர்ல கூட போனா இது பால்கனி இந்த சைட் போனோம் அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது செகண்ட் கிளாஸ் அப்படின்னு வேற வேற டோரை காமிக்கிற மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அந்த மாதிரி தானே நம்ம எடுக்கிறோம் புரியுதுங்களா. நீங்க வந்து இப்ப வந்து இது வந்து மிடில் ஆர்டர் சந்தோஷம் இது ஹை ஆர்டர் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இது கேட்டகரைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்குல்ல. இது ஐகோ ஆல்ரெடி 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 இருக்கு அது அங்க பாயறதுக்கு ரெடியா இருக்கு. நம்ம தான் பாயறவனை பாத்துக்கிட்டு இருக்கோம். பாயறதுனால என்ன அர்த்தம்னா அது அப்படியே அந்த நேம் அண்ட் ஃபார்மோட தன்னை அப்படியே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது தானே இல்லையா. ஒரு குழந்தை வந்து பாஞ்சு ஓடும்ல அதுக்கு பிடிச்ச டிஷ்ஷா இருக்கட்டும் ஸ்வீட்டா இருக்கட்டும் ஐஸ்கிரீம்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி பிளேவா இருக்கட்டும் அந்த திசையை நோக்கி மீதி திசையை விட்டுட்டு மீதி திசையே தெரியாம போயிடும்ல அதுக்கு. அந்த மாதிரி எப்பவுமே இட் வில் பி ஆஃப்டர் தட் ஆமா சுகத்தை வந்து அவுட் சைட் சுகத்தை வந்து வெளியில தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு பாவம் எப்பவுமே இருக்கும்மா எல்லார்கிட்டையும் இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் நான் தாவமே அதுதான் நான் ஒன்று எழுந்த பின் அப்படின்னு சொல்றாரு அவரு. நான் நான் எழறதுக்கு அங்க லோக்கஸ்ட் அண்டி கொடுக்க கூடாது அதனுடைய சயின்ஸ் தான் நான் இப்ப அட்வான்ஸா சொல்றேன் உலகத்துக்கு. நான் வந்து என்ன பண்றேன் எல்லாம் அந்த சஸ்பென்ஸ் கிளைமேக்ஸ் பிறவிக்கு வித்து விதைகள்லாம் எப்படி வந்து கரெக்டா வந்து அங்க ஃபெர்டைல் கிரவுண்ட்ல வந்து அதாவது நெருப்பு இங்க இருக்கு இது ஆன்ம பொருள் இருக்குமா ஆன்ம பொருள் தான் நெருப்பு ரா நெருப்பு போயேன் அவேர்னஸ் தான் ரா நெருப்பு. அந்த கவனத்துக்கு முன்னாடி ஒன் டென்ஸ் டு கெட் அட்ராக்டட் டு வேர்ட்ஸ் பிளஷர் ஆர் அவாய்டிங் பெயின் புரியுதா. இந்த சைடு இந்த பாவத்தோட நான் இருக்குமா அங்க வந்து ஓயாத லிமிட்லெஸ் பவர் ஹவுஸா இது இருக்கு ஆன்ம பொருள் இருக்கு இது வந்து அதுல இருந்து வந்து சீக்கிங் பிளஷர் ஆர் அவாய்டிங் பெயின் இதுக்குள்ளேயே இந்த சோ அந்த நான் பாவம் வந்து மொத்தத்துல சந்தோஷத்தை தேடுறது புரியுமா. துக்கத்தை அவாய்ட் பண்றது கூட சந்தோஷத்தை தேடுறது தேடுறதுதான். ஆமா நீங்க வந்து ஈவன் வந்து நான் என்ன துக்கத்தை பார்க்க முடியுதுன்னு அதை மாத்திரம் கூட கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது. எதையுமே கேட்டகரிக்குள்ள வரக்கூடாது. டுவாலிட்டிஸ் ஆஃப் இது இருக்கு இல்லையா ஃபீலிங்ஸ் pleasure or pain, like or dislike, courage or fear, good or bad. அப்படிலாம் இருக்குல்ல அது கூட பிரிச்சு பார்க்காம ஆமா அது கூட பார்க்க கூடாது. நீங்க யூ ஷுட் நாட் டேக் யுவர் செல்ஃப் அஸ் எ லேடி ஆல்சோ புரியுமா அந்த அளவுக்கு சொல்றேன் எல்லாத்தையுமே சொல்றேன் நான்
உணர்ச்சிகளை சூழ்ந்ததுதான் மனம். அது வந்து எது எது கிடைச்சாலும் மெஞ்சிரும். அதுக்கு வேண்டியதெல்லாம் வந்து எனக்கு என்ன தின்ன கிடைக்கும், எனக்கு வந்து அஞ்சு சென்சஸ் மூலமா எண்ணத்துக்கு ஞாபகப்படும் அப்படின்ற மாதிரி இட் வில் பி ஆல்வேஸ் ஆன் தி அவுட். நம்ம வந்து இதை கார்ட் பண்ணலாம் முடியாது. நம்ம அது என்னன்னே நம்ம வந்து அதை விசாரிச்சு தள்ளிடணும். நம்ம பர்சியூட் வந்து ஆல்வேஸ் யார் பண்ணி வயார் எப்பப்பா எக்ஸ்டர்னலைசிங் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் சம்திங் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தீங்கன்னா அது மாட்டுக்கு கேஷுவலாக இருக்கணும். அது ரொம்ப அதாவது இது வந்து ரொம்ப மென்மையா பண்ணணும், ரொம்ப மென்மையா பண்ணணும். அப்புறம் வந்து நிறைய பண்ணும்போதே நிறைய உங்களுக்கு டைம் கிடைக்கும், அவகாசம் கிடைக்கும், அப்புறம் நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நான் சொல்றது கம்மி தான் உங்களுக்கு, புரியுதா? உங்களுக்காவே நிறைய டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்க வந்து when you பிரியான்ற அந்த ஷெல்லுக்குள்ளே இருந்து வர, அதாவது இதுல போகும்போதே நீங்க வெளில வர ஆரம்பிச்சிருவீங்க, லேடின்றதுலேருந்து வெளில வர ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு you will not jump into the other gender, புரியுதா? உடனே you are not male, புரியுதா? நான் இப்ப நான் விசாரிக்கிறேன்னா நான் எல்லாத்தையும் தாண்டி தான் விசாரிக்கிறேன். நான் வந்து ஆணுன்றதையும் தாண்டியாச்சு, பெண்ணுன்றதை ஆல்ரெடி தாண்டியாச்சு, எல்லாத்தையும் தாண்டிட்டேன். அது தாண்டி இருக்கிறது தான் டிரான்சண்டன்ஸ், குள் கடத்தல், புரியுதா? அதுதான் உண்மையான கடவுள்னால. பியூட்டிஃபுல் சயின்ஸ். நன்றி. இப்ப நீங்க போன வாரம் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, ஆனா பண்ண வச்சது அப்பப்போ என்னால முடியல, என்னால போய் பார்க்க முடியல. இந்த பாட்லீஸ்ட் நான் உங்களை நினைச்சுக்கிறேன், உங்களை நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே அது அதை கொண்டு போய் விட்டுருது. எப்படி நடக்குதுன்னு கூட தெரியல எனக்கு, எப்படி நடக்குது என்ன எப்படி பாக்க முடியுதுன்னு கூட எனக்கு தெரியல. தன்னால உள்ள போறேன், அது தன்னால அப்படியே கொஞ்சம் காமிக்குது, வெளியில தள்ளி அப்படியே தள்ளி தள்ளி காமிக்குது. எப்பவுமே இந்த சந்தோஷமான மூமெண்ட்ல என்ன இப்பதைக்கு எனக்கு வேற வழி வந்து தெரியல. நான் அதே நான் பண்றேன், நீங்க சொன்னதுல நான் பண்றேன், நான் முயற்சி பண்றேன். எல்லாமே உங்களோட சன்னிதி தான் எல்லா பெருசா ஹெல்ப் பண்ணும் எனக்கு. என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் எப்பவும் உண்டு. எப்ப வேணா என்ன, சரியா? கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.